ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரனை ஓ பன்னீர்செல்வம் மீட் பண்ணதுக்கு அதிமுகலேருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி தினகரனுக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தன்னோட கடும் கடனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ பன்னீர்செல்வம் தினகரனை மீட் பண்ணதை பன்னீர்செல்வமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பன்னீர்செல்வம் தினகரனை மீட் பண்ண விஷயம் என்னோட ஆதரவாளர்களான நிர்வாகிகளுக்கும் தெரியும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க. சசிகலாவுக்கு எதிராக வந்து ஓ பன்னீர்செல்வம் செயல்பட்டப்ப அவங்களுக்கு ஆதரவாளரா நானும் வந்து இருந்தேன். ஆனா ஓ பன்னீர்செல்வம் வந்து எங்கள்கிட்ட எந்த ஒரு தகவலுமே சொல்லாம ரகசியமா போய் தினகரனை சந்திச்சிருக்காங்க. பன்னீர்செல்வம் இந்த மாதிரி சொன்ன விஷயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இதனால ஓ பன்னீர்செல்வத்து மேல தொண்டர்களுக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்க பாக்குறாங்க அப்படின்னு கே சி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தினகரன் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வத்தை தினகரனைய சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கணும். பன்னீர்செல்வம் நிறைய மேடைகள்ல தினகரன் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காங்க. தினகரன் பன்னீர்செல்வத்தை சந்திக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம இப்ப அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப வந்து எந்த இடத்துல வந்து மீட் பண்ணோம், எந்த நண்பர் வீட்டுல சந்திச்சோம் அப்படின்ற விஷயத்த தினகரன் வெளியிடாம கரெக்டா தேர்தல் சமயத்துல அதிமுகவுக்கு எதிராக வெளியிடலாம் அப்படின்னு காய் நகர்த்திட்டு வராங்க. ஓபிஎஸ் தினகரன் இவங்க ரெண்டு பேருமே அதிமுக தொண்டர்களை முட்டாளாக்க பாக்குறாங்க அப்படின்னு கே சி பழனிசாமி தன்னோட கடும் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.